ஒரு சில சொல்லுவோம், ஏன்பா அரசியலே வேஸ்ட்டுப்பா, நான்லாம் அரசியல் பக்கமே போக மாட்டேன்மா. நீங்கள் அரசியலுக்குள்ள வரல, நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் விருப்பப்படாத அரசியலால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். இந்த அம்பேத்கர் சொல்கிறார், அரசியல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு அரசியல், ஒரு மாற்றம், ஒரு ஆட்சி மாற்றம் எதிலிருந்து வரும்னா, அந்த ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிற போது தான் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். ஊழல் எதுவும் இல்லை என்ற பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு நான் நம்பினேன். இந்த தேர்தல் எப்படி இருக்கும் ராகுல் காந்திக்கு? ராகுல் காந்திக்கு கொஞ்சம் சிரமம். பொருந்தா கூட்டணி இந்த ஐஎன்டிஏ கூட்டணி தான் நான் பார்க்குறேன். இப்போ ராகுல் காந்திக்கு அரசியல் பண்ண தெரியலையா, இல்லை ராகுல் காந்தியை மக்கள் விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. பொதுவாக ஒரு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும்போது எதிர்கட்சின்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை. பிரதமர் வேட்பாளர் அவர்களால் அறிவிக்க முடியவில்லை என்கிற போதே அந்த பக்கம் வீக்காக இருக்குன்னு தானே அர்த்தம். இவங்க 1000 வந்து உருட்டலாம். தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வேட்பாளரை, பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சுனா இது சுக்கு 100 ஆயிரும். ஆமா சார், பிரதமர் வேட்பாளரா அறிவிக்க முடியல அப்படின்றீங்க. ஆனா அந்த பிரதமர் வேட்பாளரை முன் நிறுத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணா அது அவங்களுக்கு பிளஸ்ஸா தானே போகும். அந்த டிசைட் பண்ற இடத்துல காங்கிரஸ் இல்லைங்கிற, அந்த டிசைட் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் வலிமையா இல்லைன்ற. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழக கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இது வரைக்கும் சுதந்திரம் ஆனதுலேருந்து 17 நாடாளுமன்ற தேர்தலை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து 18வது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ நீங்கள் வந்து நிறைய நாடாளுமன்ற தேர்தலை முன்னாடி பார்த்துருப்பீங்க. எலெக்ஷன் கமிஷன் இப்போதான் இந்த பறக்கும் படை அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்குது, வீடியோ சர்வேலன்ஸ்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த டெக்னாலஜி இல்லைன்னா கூட அப்பயும் இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல, பணப்பட்டுவாடாக்கோ இல்லை பரிசு பொருட்களுக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கோம்ல, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா? ஏங்க, நீங்கள் அரசு இப்போ பொதுவாக ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், போலீஸ் வேலை காசு எடுத்துன்னு போவாங்க, ஆம்புலன்ஸில் எடுத்து மாதிரி தான் சொல்லுவாங்க. இதை விட ஹைலைட்டாக ஒரு பகுதியில் காசு கொடுக்குறேன்னா, நம்ம தமிழகத்தில் நடந்த அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த பகுதியில் கரண்ட்டை கட் பண்ணிட்டு. ஓ அப்படி. இப்படிங்க, இவங்க இப்போ தேர்தல் கமிஷன் கூடங்க சும்மா இதெல்லாம் போய் பித்தலாட்டங்க. இப்போ தேர்தல் எப்போ வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மேலே வரப்போகுதுன்றது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கணக்கிடப்பட்டது. அப்போது தேர்தல் தேதி அறிவிச்சு அந்த தேர்தல் ப்ரொசீடிங்லாம் ஆரம்பித்த பிறகா காசு எத்தனை வைப்பான்? அதற்கு முன்னாடியே இந்த பெரிய கட்சிகள் அந்தந்த இடத்துல எத்தனை டம்ப் பண்ணி வச்சுருவாங்க காசை. வார்டு வாரியாக, சொல்லப்போனால் தெரு வாரியாக கொண்டு போய் காசை முதல்லையே வச்சுருவாங்க. இப்போ பிடிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் சும்மா கோழி வியாபாரி, முட்டை வியாபாரி, புண்ணாக்கு விற்றுவன், புளி விற்றுவன். இப்போ நீங்கள் ஒரு குட்டியான ஒரு வியாபாரி போகிறான், அவன் காசை எங்கே வைப்பான்? அந்த டேஷ்போர்டில் தான் வைப்பான். இப்போ நீங்கள் என்கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா, இல்லை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான் அவன்? அதே வேறு எங்கன்னா வச்சு கொண்டு போவான். இயல்பாக போகிறவன் டேஷ்போர்டில் வச்சு காசை எடுத்துகிட்டு போவான். அந்த காசை பிடிச்சிட்டு அவர் 60,000 பிடிச்சேன், 90,000 பிடிச்சேன், 1.5 லட்சம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, சில வகைகள் சில இடங்களில் மாசாக போகிற காசு பிடிப்படுது. பட் ஆனால் என் பெரும்பாலான கட்சிகள் இந்த தேதி, தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்னாடியே பணப்பட்டுவாடா எங்கேருந்து டெலிவரி ஆகணும் பணம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அதை வச்சுருவாங்க. அதால் இந்த தேர்தல் கமிஷன்லாம் சும்மா இதெல்லாம் ஃபெயிலியர். இது இது சொல்லுவாங்களே கள்ளம் பெருசாக காப்பான் பெருசான்னா, கள்ளம் தான் பெரியவன். அவன் அவன் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி திரண்ட பிறகு தான் போலீஸ் இது நான் புது டெக்னிக்காக இருக்கேன், சரி இதை தடுக்கிறதுக்கு என்னன்னு தடுக்கிற முறையை இவர்கள் யோசிப்பார்கள். அதனால் இந்த காசெல்லாம் முன்னாடியே போனது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நம்ம முன்னாடியெல்லாம் இந்த மூக்குத்தி அது இதுன்னு கொடுப்பாங்க, பரிசு பொருளாக கொடுப்பாங்க. உடனே ஃபோன் பண்ணால் ஆடி அசைஞ்சு வருவோம், எந்த கட்சி கொடுக்குறான்னு முதல்ல கேட்பாங்க. ஒரு ஆளுங்கட்சியாக, மத்தியில் இருக்கிற கட்சியாக, மாநிலத்தில் இருக்கிற கட்சியாக, ஏன்னா எல்லாருமே இந்த அதிகாரிகள் தானே. நீங்கள் இவங்க வந்து நேரடியாக தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் கூட நம்ம ஊர் தாசில்தார், நம்ம ஊர் ஆர்ஐ தான் அங்கே போகிறாரு. இப்போ June 4 அப்புறம் என்ன பண்ணுவார் அவர்? அதே தாசில்தாராக தான், அதே தாசில்தார் ஆஃபீஸ் தானே சைதாப்பட்டிக்கு வந்து ஆகணும். அப்போ சைதாப்பட்டிக்கு வந்தால் அந்த எம்எல்ஏக்கு பயந்தானே ஆகணும், அந்த கவுன்சிலுக்கு பயந்தானே ஆகணும். அதுதான் நம்ம செட்டப்பு. அதனால் இது சும்மா ஏதாவது ஒரு சென்ட்ரல் பார்வையாளர் வந்து அது என்ன இது என்னாச்சு
இது எவ்வளையா பணம் எண்ணியான்னா அவன் எண்ணி சொல்கிறது தானே, சென்ட்ரல் அதிகாரியாக வந்து எண்ணி இருக்க போகிறாரு. அதால் இது எல்லாமே வந்து இயல்பாக நடக்கிறது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்னமோ பெரிய ஸ்ட்ரிக்டாக அப்படியே பறக்கும் படை, சும்மா வண்டியில் போகிறவங்களாம் மடிக்கு மடிக்கு என்னாகுதுன்றானே. இப்போ சாதாரணமாக இருக்கிறவனே எத்தனை தேர்தல் எதுவுமே காசு கொடுக்க போகிறான். இதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, உச்சமாக ஒரு நாடகம் மாதிரி இப்படி ஆடின்னு தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதியை தரான். இப்போ நிறைய பேர் எல்லாம் டிவிக்கு பார்க்குறாங்கள்ல, இயல்பாக சில விஷயங்கள் நடக்குமான்றதை பார்த்து கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது, நம்ம இந்தியா கூட்டணி வந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவோம் கேட்டுவோம்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிறவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் இந்த ஓரம் கூட இது வரல. அப்போ அவங்க நாலேஜுக்கு இது இல்லை. போன தேர்தலில் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்களே, உங்கள் அறிவு கேட்டின மாதிரி அதில் என்னென்ன இருந்தது, அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றது நம்ம பயனாளிகள்ன்ற முறையில் நமக்கு தெரியும். அதை உணர்ந்து சொன்னதில் கொஞ்சமாவது இவங்க செஞ்சாங்களா இல்லைனா ஒரு சில சொல்லுவாங்க, என்ப அரசியலே வேஸ்ட்டுப்பா, நான்லாம் அரசியல் பக்கமே போக மாட்டேன்மா. அதாவது நீங்கள் அரசியலுக்குள்ளே வரலை, நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் விருப்பப்படாத அரசியலால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். அது அம்பேத்கர் சொல்கிறாரு. நீ எல்லாத்தையும் பார்க்கணும். அரசியல்னால் இவங்க என்ன நினைக்கிறானுவான், கட்சி குடி கட்டுறது, திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படி பார்க்குறான். நம்ம இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ சாப்பிட்றோம், அந்த டீ மறுநாள் 12 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அதுதான் அந்த 2 ரூபா தான் அரசியல். ஏன் இன்றைக்கி 10 ரூபா தேது இன்றைக்கி 2 ரூபாய்க்கு? ஒரு சிகரெட்டை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினா மறுநாள் 10.50 காசு சேர்த்துருக்காங்கன்னா அதில் அரசியல் இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அரசியல் இருக்குது. வந்து இலவச அரிசி கொடுக்குறோம் அதில் ஒரு அரசியல் இருக்குது. அம்மா உணவகத்தை மூடுறாங்க அதில் ஒரு அரசியல் இருக்குது. நம்ம ஒரு பெட்ரோல் போடுறோம் அதில் ஒரு அரசியல் இருக்குது. நம்ம அரசியல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு ஒரு ஃபேமஸாக ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரீயாக அரிசி வாங்கி திருண்டு கக்கஸ் போனால் ஒரு ஆளுக்கு 5 ரூபான்றான். புரியுதுங்களா? புரியுது புரியுது. அரிசியை ஃப்ரீயாக கொடுத்துட்றான், பப்ளிக் டாய்லெட் போனால் 5 ரூபா கேட்குறான் திங்க. அதுதான் அரசியல். அப்போ எல்லாவும் நமக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி அரசியல் தான் நம்மளை இயக்குது. அரசியல்னால் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுதான் நம்மளை இயக்குது. அதை மக்கள் புரிந்து கொண்டு நம்ம 10 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம வளர்கிற போது எப்படி இருந்தோம், நம்ம புள்ளை வளர்கிற போது இந்த சமூகம் அவனை எப்படி வளர்த்துருக்குது, இங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம சந்ததிகள் காப்பாற்றப்படும். இல்லைன்னா நம் விரும்பப்படாத அரசியல் நம்மளால் ஆளப்படுவோம். 7 கட்ட தேர்தல் தான் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. 2, 3, 4 எல்லாம் அடுத்தடுத்து நடக்க இருக்கு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்படுற லீடர்ஸ்ல ஒருத்தர் வந்து ராகுல் காந்தி, அவருடைய அந்த வயநாடுல அவர் போட்டிடுறாரு. ஸோ அதே இடத்துல பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய மாநில தலைவர், அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவரும் போட்டிடுறாரு. இந்த மாதிரி மும்முனை போட்டி தான் வந்து வயநாடுல இப்போ இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா எம்பி பதவி பறிக்கப்பட்டிருக்கு, திரும்பி அதுக்கு அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த தேர்தல் எப்படி இருக்கும் ராகுல் காந்திக்கு? ராகுல் காந்திக்கு கொஞ்சம் சிரமம் தான். நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு பெரிய தலைவரின் மனைவி கூட அங்கே போட்டி போடுறாங்க. கேட்டால் நாங்களாம் இந்தியா கூட்டணியில் ஒன்றாகிறன்றாங்க, அங்கே வந்து எதிர்க்கிறார்கள். அந்த மாதிரி பல இடங்களில் அந்த கூட்டணிங்கிறது, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இடையில பேசினாலும் இந்த கருவாட்டு சாம்பார்னாங்கல்ல, சாம்பாரில் கருவாட்டு போட்டால் எப்படி? சும்மா வெறும் தண்ணியில் கருவாட்டு போட்டு ரெண்டு உப்பு போட்டு புளி போட்டால் கூட சிக்க அது குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் எத்தனையுமே கருவாடு போட்டால் எப்படி இருக்கும்? அது ஒரு பொருந்தாத சமையல் தானே. அந்த மாதிரி பொருந்தா கூட்டணி இந்த ஐஎன்டிஏ கூட்டணி தான் நான் பார்க்குறேன். அதால் ராகுல் காந்திக்கு அரசியல் பண்ண தெரியலையா, இல்லை ராகுல் காந்தியை மக்கள் விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, என்ன சொல்கிறேன், பொதுவாக ஒரு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும்போது எதிர்கட்சின்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன தான் ஆளுங்கட்சி நல்லது செய்தோ கெட்டது செய்தோ அதை கண்காணிப்பதற்கு ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகும். அந்த நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை. இப்படி கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி கெஞ்ச வேண்டிய இடத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குது. சி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் கெஞ்ச வேண்டிய இடத்துல தானே காங்கிரஸ் இருக்குது. கடந்த கடந்த காலங்களில் காங்கிரஸ் தங்களுக்கான வேலையை செய்யலையே. நாங்கள் காமராஜர் ஆட்சியை அமைப்போம்னு சொல்லலையே, இன்னொருத்தர் ஆட்சியில் நாங்கள் வந்து பாதுகாப்போம்னு சொல்கிறோம்.
அப்போ உங்களுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லை. அந்த நிலையில் இன்றைக்கி வந்துட்டாங்க. அதை வந்து ராகுல் காந்தியும் உணர்கிறார். ஏன்னா ராகுல் காந்தியை சொல்ல முடியல, நான் வந்து இந்தியாவின் பிரதமராவேன், இல்லை நாளைக்கு நாங்கள் ஜெயித்தோம்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் தான் பிரதமராகவும் சொல்ல முடியல. பிரதமர் வேட்பாளரை அவர்களால் அறிவிக்க முடியவில்லை என்கிற போது அந்த பக்கம் வீக்காக இருக்குன்னு தானே அர்த்தம். இவங்க 1000 வந்து உருட்டலாம், அது வந்து ஜனநாயகம், நாங்கள் எங்களுக்குள்ளே தேர்ந்தெடுப்போம், அது இது நாங்கள் வந்து வெற்றி பெற்று வந்த பிறகு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுப்போன்றான். அதில் என்னென்னா, நீ தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வேட்பாளரை, அந்த பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சுனா இது சுக்கு 100 ஆகிடும். ஆமாம், முடிஞ்சிடும். அதால் இவங்க வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு என்னால் சொல்ல முடியல. அது எல்லாமே 4ஆம் தேதி ஜூன் 4 அப்புறம்தான் தெரிய வரும் சார். அதே மாதிரி நீங்கள் ராகுல் காந்தி பற்றி சொல்லும் போது சார், பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியல அப்படின்றீங்க. ஆனால் அந்த பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணால் அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தானே போகும். யாராக வேணாலும் இருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது அவங்க பண்ணலையே. அந்த டிசைட் பண்ணுற இடத்துல காங்கிரஸ் இல்லைங்கிறேன், அந்த டிசைட் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸ் வலிமையாக இல்லைன்றேன். இப்போ இன்றைக்கு இப்போ தமிழ்நாட்டில் இவங்க டிஎம்கே கிட்ட கேட்கணும், இப்போ மம்தா கிட்ட அங்கே கேட்கணும், வெஸ்ட் பெங்கால் இங்கே கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்கணும். இப்படி எல்லா இடங்களிலும் அவர்கள் கேட்கிற நிலையில் இருக்கிறார்கள். இப்போ நல்ல பெரிய பெருங்காய டப்பா தான், ஆனால் அதில் பெருங்காயம் இல்லை, வெறும் காலி பெருங்காய டப்பா வந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி காங்கிரஸ் இன்றைக்கு குறுகியே போயிடுச்சு. அதால் அவர்களால் இந்த பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியல, ராகுலாலையும் சொல்ல முடியல, கட்சியின் தலைவராக கூட நான் இருப்பேன்னு கூட சொல்ல முடியல. அந்த நிலையில் ராகுல் காந்தி இருக்கிறார். அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து வாரணாசியில் ஆல்ரெடி ஜெயிச்சாரு, அதே தொகுதியில் மறுபடியும் இப்போ வந்துட்டு போட்டி போடுறார், அது அவருக்கு ப்ளஸ்ஸா மைனஸா சார்? ப்ளஸ்ஸாக இருக்கும் தானே ஜெயிக்கிறாங்க, நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஐபிகள் பல விஷயங்களை ஆய்ந்த பிறகு தான் அந்த தொகுதியை தீர்மானிப்பாங்க. இப்போ ஒரு மோடி தோத்துறாருன்னு வச்சு எவ்வளோ பேர் ரசிகம் இருக்கு அந்த தொகுதியில். அதால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொண்டு தான் அந்த இடத்துல நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் ஒரு மாற்றம், ஒரு ஆட்சி மாற்றம் எதிலிருந்து வரும்னா, அந்த ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றம் சாட்டு பரவலாக பேசப்படுகிற போது தான் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு மோடி மீதோ இல்லை இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு மீதோ ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்துடுச்சு, 2000 ரூபா நோட்டை மாற்றி எங்களை நடத்துறதுல விட்டான்றான். இன்றைக்கி யார் நடத்தலை நின்னோம்லாம் இன்னும் சொல்லிங்க நானா? ஏழை எளிய மக்களே ஒரு பெருசாக ஏன் வீட்டில் 2000 இருந்துருக்கு போகுது, மறந்துட்டாங்க. அது 3-2 வருஷம் ஆகிப்போச்சு, அடகுடியா வேறு எதுனா சொல்லியா, வேறு எதுனா அலிகேஷன் பண்ணாங்களா, எதாவது ஊழல் பண்ணாங்களா சொல்லியான்ற கேட்குற அளவுக்கு வந்துட்ட பிறகு ஊழல்கள் எதுவும் இல்லைன்ற பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு நான் நம்பலை. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.